இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய, வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், அன்றாடம் நாம் செய்யக்கூடிய வேலைகளை எப்படி ஆங்கிலத்திலே சொல்வது என்பதை எளிமையான முறையிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். அவங்களுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், அவங்க அடுத்த வாரம் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள். அடுத்த வாரம் தான் சார் திருமணம் செஞ்சுக்க போறாங்க, அதுக்கு ஏன் சார் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடுறீங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது என்ன? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பற்றி குறிப்பது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, அட் ப்ரெசன்ட் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, நவ் இந்த சமயத்திலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இதை குறிப்பதற்காக தானே சார் நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொன்னீங்க. அடுத்த வாரம் தான் சார் கல்யாணம் நடக்க போகுது, அது ஃபியூச்சர் டென்ஸ் தானே சார் வரும். எப்படி அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் தானே அப்படி நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் அடுத்த வாரம் நீங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சினா கூட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்த வாரம் அவர்களுக்கு இல்லைன்னா அவர்கள் என்ன பண்ணிக்க போறாங்க? திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள். போகிறார்கள், எங்கேயும் போகல, அவங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. அவங்களுக்கு அடுத்த வாரம் திருமணம் நடக்க போகிறது, நடக்க இருக்கிறது, செய்து கொள்ள போகிறார்கள். ஓகே, தமிழில் நல்லா புரியுது சார், இங்கிலீஷில் எப்படி சார் சொல்லுவோம்? வாங்க சார் இங்கிலீஷ்க்கு. அடுத்த வாரம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள். அவர்கள் யாரு? அவர்கள், தே. அவர்களுக்கு என்ன? தே. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிடணும். எது பேசினாலும் முதல்ல வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அவர் ஸ்போக்கன் லாங்குவேஜ், இன் அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஃபஸ்ட்டு வி ஆர் டெல்லிங் அபவுட் த சப்ஜெக்ட். யார் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். தே ஆர் சார், தேக்கு பக்கத்தில் ஈஸ் வராதா சார் அப்படின்னா வராது. தே வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால ப்ளூரலுக்கு பக்கத்தில் வரக்கூடிய ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வேர்ப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர். தே ஆர் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள். லாஸ்ட் செஷன்லே நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்தேன் இல்லையா, மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? Getting married, இல்லையா? They are getting married. அவர்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள். எப்போ? அடுத்த வருஷமா? அடுத்த வாரமா? அடுத்த வாரம். அடுத்த வாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? நெக்ஸ்ட் வீக். அவ்வளோதான் சார், தே ஆர் கெட்டிங் மேரீட் நெக்ஸ்ட் வீக். அவர்கள் அடுத்த வாரம் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள்.
போகிறார்கள்னா எங்க போறாங்கன்னு இல்லை, திருமணம் செய்து கொள்ள போகிறார். They are going, they are getting married next week. They are going to get married next week. அதுவும் சொல்லலாம் நீங்க. They are going to get married. They are getting married next week. They are going to get married next week. அடுத்த வாரம் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, நெக்ஸ்ட் வீக்கு, அடுத்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு நீங்க யூ ஆர் யூசிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இப்போது நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நவ், இப்பொழுது. நவ், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. இங்கிலீஷ்ல இதை எப்படி சொல்லுவீங்க? இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், கொண்டு இருக்கிறாய். இந்த கொண்டு இருக்கிறாய் அப்படிங்கறதா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தமிழ்ல ஈஸியா கேட்கறோம் இல்லையா, சர்வசாதாரணமா கேட்கறோம் இல்லையா. இங்கிலீஷ்ல கேளுங்க, சிம்பிளா கேளுங்க. இப்பொழுது, நவ், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன, என்னங்கிறதுக்கு என்ன, வாட். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆர் யூ, வாட் ஆர் யூ. செய்து கொண்டிருக்கிறாய்க்கு என்ன, டூயிங். வாட் ஆர் யூ டூயிங் நவ், வாட் ஆர் யூ டூயிங் நவ். கேள்வி கேட்டாச்சு இல்லையா, வாட் ஆர் யூ டூயிங் நவ், இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆன்சர் என்ன சொல்ல போறீங்க? இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? கேன் யூ சே சம்திங்? கேன் யூ கெஸ் சம்திங்? கேன் யூ டெல் சம்திங்? கேன் யூ ஸ்பீக் சம்திங் அபவுட் வாட் ஆர் யூ டூயிங் நவ்? யோசிச்சு வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.